மோகன் எங்கப்பா? முதலாளி இல்லம்மா. நான் சட்டை என்னப்பா ஆச்சு? முதலாளி இல்ல சார். என்னப்பா கோட்ல வாய்தா போடுற மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க? அட நேத்தே குடுக்குறோம் நீ, அது என்னப்பா ஆச்சு? எல்லாரும் போயிட்டு அப்புறமா வாங்க சார், முதலாளி வர நேரம் ஆகும். வரட்டும் வரட்டும், மெதுவா வரட்டும். இன்னைக்கு பார்க்காம போறது இல்லப்பா. பேசாம போங்க சார், அவருக்கு மூச்சு விட கூட நேரம் இல்ல. அவருக்கு சரி, இங்க இருக்கிற துண்டு துணியெல்லாம் மூச்சு விடுதே ஏப்பா. ஆமா தம்புடி தம்புடி, மூச்சு விடாதே தம்புடி தம்புடி. எடுறா கால மையா, அந்த உங்களுக்கு பதில் சொல்லாத. அதுக்குள்ள என்னைய செய்யற? ஊசி காணா தேடிட்டு இருக்கேன். ஊசியா? உங்களுக்கு காஜா எடுக்கணுமே. என்னைய காஜா எடுக்கிற? இல்ல உங்க சட்டைக்கு. போதும், என் சட்டையை குடியா? நாளைக்கு. என் சூட்டு என்ன ஆச்சு? அதுவும் நாளைக்கு. எப்ப கேட்டாலும் நாளைக்கு தானா? வியாபாரத்துல வாய் சுத்தம் வேணியா? இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு எங்கிட்ட கிடையாதியா? எப்பவும் ஒரே பேச்சு தான். யோ, நீ தச்ச வரைக்கும் போதும், என் துணி குடியா? ஏன் சத்தம் போற? உள்ள தங்கச்சி படிக்கிறியா? யோ நிறுத்தி, அவன் தங்கச்சி படிச்சான்னு படிக்காட்டி என்னையா? என்னமோ துணிய கூடுன்னு கேட்டா ஓட்ட மிஷன்ல உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிற? யோ, இந்த மிஸ்டர் நான் ஓட்டுனா தாயா உள்ள தங்கச்சி சௌகரியமா படிக்க முடியும்? எனக்கு அந்த மிஸ்டர் பத்தி கூட கவலை கிடையாது, இது மேலதான் அக்கறையே. தச்சு குடுத்துறேன், போயிட்டு வாங்க சார். தச்ச வரைக்கும் போற துணிய குடியா? துணிய குடியா, துணிய குடியா, துணிய குடியா, துணிய குடியா, துணிய குடியா. இந்த விஷயத்தை எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ ஒழுங்க வேலையை கவனிச்சா போறோம். இங்க என்ன கலாட்டா? அது ஒண்ணு இல்ல இவங்களா, இவங்க எல்லாம் தைக்கிறதுக்கு துணி கொடுத்தாங்க, நான் தச்சு தர்றேங்கிறேன், வேண்டாம் துணியாவே கொடுங்கறாங்க, அதான் போராட்டம். இத பாருங்க, தயவு செஞ்சு இன்னைக்கு தகராறு பண்ணாம போயிடுங்க. இன்னும் ரெண்டு நாள்க்குள்ள எல்லாத்தையும் நிச்சயமா தச்சு கொடுத்துருவேன். உங்க தங்கச்சி சொன்னதுக்காக போறோம், ரெண்டு நாள் கழிச்சு வர்றோம். உங்களுக்கு என்ன வேணும்? சட்டை தைக்கிறதுக்கு எவ்வளவு துணி வேணும்? முதல்ல அறிவு வேணும். யோ, பேசுறத நான் அங்கன்னே பார்வேன். பேரு விடுமா, எனக்கு கலவடியா? என்ன நீ அடிச்சிட்ட? வரும்போது கை தானா தடுக்க போதே? அதிக அதே மாதிரிதாமா, உன் கண்ணை குத்துற மாதிரி அவன் பார்த்தப்போ என் கை தன்னால அடிச்சிட்டது. சரி, இன்னைக்கு நீ அடிச்சிட்ட, நாளைக்கு அவன் திருப்பி கொடுத்தானே என்ன பண்ணுவ? கொடுத்தான்னா வாங்கிட்டு வந்துடுவேன். எல்லாத்துலயும் அவனுக்கு விளையாட்டு தான். ஆமா, அவங்க துணிகளை எல்லாம் தைச்சு கொடுக்காம நீ எங்க ஊர் சுத்திட்டு இருந்த? அப்படி கேள்றா என் சிங்க குட்டி? நானா என் தங்கச்சி ரேடியோல பாட போகுதே, அது ஒரு சொந்த ரேடியோ வச்சு கேட்க வேண்டாமா? அதுக்காகத்தான் பழைய ரேடியோ ஏதாவது கிடைக்குமான்னு மூணு நாளா மூணு மார்க்கெட்ல சுத்தி அலைஞ்சு. அண்ணா ரேடியோ வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. இந்த மாதிரி ரேடியோ பொட்டி எப்படி? ட்ரங்க் பொட்டி மாதிரி இருக்கு. ஆமா, 38 ரூபா கொடுத்தா அப்படித்தான் கொடுப்பான், வேற எப்படி கொடுப்பான்? அப்போ ரேடியோல பாட்டு போடுற இன்னைக்கு நீயும் நானும் சேர்ந்து கேட்கலாம். நீ நானுமா? அது எப்படி முடியும்? இதுல பாட்டு வரும்போதா நீ ரேடியோ ஸ்டேஷன்ல பாடிட்டு இருப்பிய? இல்லன்னா நான் பாட வேண்டியதை முதல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, அன்னைக்கு ரேடியோல போடுவாங்க. அப்போ நானும் நீ ரெண்டு பேரும் சேர்ந்து இதுல பாட்டு கேட்கலாம் இல்லையா? பலே பலே மலாலே. முதலாளியை கூப்பிட முடியாது, கிராக்கி வந்திருக்கு. செத்துரு ஒன்னே ஒண்ணு, ஒத்தத விடாத. நீ அதை பாரு, எங்க பாக்குற? நீ இதை பாரு, ரேடியோ பண்ணிய பாரு, சுத்தி சுத்தி பாரு. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க, சுடி கொடுங்க. நீங்க என்ன அளவெடுக்கிறேன், எடுங்க. அண்ணா சிலான் என்ன மீட்டர்ல கேக்கும்? 31 சிலோன் வரலையே? சிலோன் வரலையா? ஏன் வற்புறுத்துற? மெட்ராஸ் வர சொல்லு. சரி, மெட்ராஸ் என்ன மீட்டர்? 60. 60 இல்லைங்க, 32 தாங்க. நான் சொல்றேன் அப்புறம் என்னயா? 60 வந்த கிராக்கிய விட்டுறாதீங்க முதலாளி,
அஞ்சையோ, ஏன் துணி மாதிரி இருக்கே? மாதிரி என்ன? அதேதான். என்ன யார் அக்கறமா? ஏன் துணி எடுத்து உன் தங்கச்சி தேச்சு பட்டு விளையாடுறியா? அண்ணா, என்ன இது? ஆஹா, ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியே. அந்த ஆளு தான் தேச்சு கொடுத்தாருன்னா மான வெக்கம் இல்லாம நீயே போட்டு நிக்கிறியே. இது ஒரு பழப்பா. யோ, கரத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் குறைச்ச மாதிரி என்னையா? போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றேன் பாரு. அம்மா, நான் இப்படி கையும் களவுமா பிடிபடுவேன்னு எனக்கு தெரியாது. இப்ப என்ன ஆகி போச்சு? அதே மாதிரி துணி கிடைக்குமான்னு முயற்சி பண்ணி பாப்போம். அப்படி கிடைக்கலன்னா அதுக்கு என்ன விலை உண்டோ அது மாதிரி ரெண்டு பங்கு பணம் உங்களுக்கு கொடுத்துறேன். பணம் கொடுக்கறியா? ஊரெல்லாம் இதைய சொல்லி உன் கடை பக்கமே யாரும் வராதபடி செய்யறதா இல்லையான்னு பாரு. என்ன என்ன ஜட்ட அண்ணா, நீ செஞ்சது நல்லா இருக்கா? உனக்கு மானவர் கருக்கா என்ன பார்த்து கேட்க வச்சுட்டியே. அப்புறம் என்ன சொன்ன? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியடி. இதுவும் ஒரு பழப்பா? என்ன பார்த்து கேட்டாலே அவ்வளவையும் கேட்டுக்கிட்டு நீ சும்மா தானே இருந்த? சரி பரவாயில்ல, என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டும், பரவாயில்ல. நாளைக்கு அவ போய் நாலு பேருக்கிட்ட சொன்னா உன் தொழில் என்ன ஆகுறது? செய்யற தொழில நாணயம் வேணும்னா நாணயம் வேணும். வர வர வாடிக்கைக்காரங்க குறைச்சுக்கிட்டே வராங்கண்ணா, ஏன் குறைய மாட்டாங்க? அம்மா, அன்னைக்கு இந்த துணியை பார்த்து நீ ரொம்ப ஆசைப்பட்டேன். என் தங்கச்சிக்கு இல்லாத துணியான்னு அதே துணியில உனக்கு நான் தச்சிட்டமா? மத்தவங்க துணிய திருடி நீ எனக்கு தைக்கணும்னு ஆசைப்படல. திருட்டு பொருள் எனக்கு தேவையில்ல. இவளா திருடனா? திருடன் நான் திருடன்னு என் தங்கச்சியே சொல்லிடுச்சு. நீ வேற யார் சொல்லணும்? சூடு சொரட இருக்கிறவனா இருந்திருந்தா உடனே நாக்க பிடிக்கிட்டு செத்துருக்கணும். நான் செத்துட்டா அப்புறம் என் தங்கச்சி யார் பாத்துக்கிறது? காலையில எந்திரிச்ச உடனே, அண்ணா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு யாருகிட்ட சொல்லும்? பாவம் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை கூட்டி வரத்து கொடுத்துருவானாமா? அண்ணா, இந்த வருஷம் காலேஜில் நான் தானா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சந்தோஷமா வந்து சொல்லும்போது கூடவே சேர்ந்து சந்தோஷப்படுறதுக்கு ஒருத்த வேணாமா? ரேடியோல பாட போகுது, அந்த பாட்டை கேட்கறதுக்கு ஒருத்தன் கூட இல்லைன்னா எப்படி? இருக்கிறது ஒரே ஒரு சொந்தக்காரன் அண்ணன், அவனும் போயிட்டா அப்புறம் அனாதைங்கிற பேர் தான் நிற்கும். அதனாலதான் சாகல. பேசா அப்படி உட்காண்டிருந்தா என்ன அர்த்தம்? அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? கொள்ளை அடிச்சிட்டலா இல்ல கொலை பண்ணணும்? சரி, தப்பே பண்ணிட்டேன், அதுக்கு மன்னிப்பே கிடையாதா? திரும்பி பார்க்கற பழக்கமே கிடையாதா? இனி தவறு செய்ய மாட்டேன். திரும்பி பாக்குறேன்னா கழுத்துல மாட்டி இருக்கிறது எப்படி தெரியும்? நம்ம ரெண்டு பேர்ல யாரு தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணவங்க இதை மாட்டிட்டு நின்னா மத்தவங்க மன்னிக்கிறதால நம்ம வழக்கம். ஐயோ, பெரிய இது, நான் தான் இது பண்ணிட்டேன்னு ஒரே இது இதுவா போய் இதுவா நிக்கிறேன். கொஞ்சம் கூட இது இல்லாம நீ பாட்டு இதுவா உட்காந்துருந்தா இதுதான் எனக்கு பிடிக்கிறது இல்ல. கை கொட்டி சிரிக்கிறியா? இரு இரு, நீயும் ஒரு நாளைக்கு தப்பு பண்ணிட்டு இத மாட்டிட்டு நிப்ப, அப்ப நான் உன்னை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறேன் பாரு. ஆமா, இங்கேயே வந்தீங்க. என்னது, ஏன் வந்தீங்களா? வேற எதுக்கு வருவாங்க? எல்லாம் ஒன்னு பார்க்கத்தான். முதலாளி, தேளு தேளு, அடே விடாத கொல்லு. அதையான அடிக்கிற பாவம் கருந்தேளு முதலாளி, விஷம் அதிகம். கருந்தேளு விஷம் அதிகம், உனக்கு விஷம் அதிகம். என்ன ஓட்டர் ரேடியோ போய் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இதானா ஓட்டர் ரேடியோ?
கொஞ்ச நேரத்துல சத்தம் பிச்சிட்டு போகுது பாரு. என்ன மாராளி சத்தம் பிச்சுக்கணும்னு சொன்னீங்க, இங்க ரேடியோவே பிச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்ல. என்ன முதலாளி அடுப்பு எரியுற மாதிரி எரியுத, அதான் அணைக்கிறேனா முதலாளி? பல்ப் அணைஞ்சு போச்சு. பேசாம இருடா. தொடாதீங்க, யார் தொடாதீங்க, தள்ளிருங்க தள்ளிருங்க தள்ளிருங்க. அண்ணா இன்னைக்கு பாட்டு வருமா வராதா? இருமா வரும். பாட்டு எங்க வருது, வேற என்னமா வந்துகிட்டு இருக்கு. அதானே என்ன வருது புரா? என்ன முதலாளி கிணத்துல தண்ணி இழுக்கிற மாதிரி இழுக்கிறீங்களா? மயிலா ஒயரா ரெண்டும். சரி இன்னைக்கு நம்ம பாட்டு கேட்க போறது இல்ல. சரி இப்ப யாரா பண்றது? முதலாளி பக்கத்துல மைக்கு கடை வச்சிருக்காரு, அவருக்கு ரேடியோ ரிப்பேர் எல்லாம் தெரியும். போடா முதல்ல அவரு பூச்சானா போடா. ஐயோ நேரம் ஆயிடுச்சுன்னா பாட்டு எல்லாம் முடிச்சு போயிடுமே. கொஞ்சம் இருமா. என்னது சலங்க சத்தம்? எப்படி அட 38 ரூபா தாராளமா கொடுக்கலாம், நிறைய விஷயம் வச்சிருக்கான் உள்ள. விளையாடாத அண்ணா. ரேடியோ ரிப்பேர் பண்ணும், எங்க முதலாளி உங்களை கூட்டு வர சொன்னாரு. வாங்க வர வர. சும்மா கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் நிக்கிறது? வையா வையா பாரு, பாதி தங்கச்சி கையில பாதி என் கையில. அதை புறா ஏன்பா இதுல நீ எதை முதல்ல ரிப்பேர் பண்ற? ஏன் ரேடியோ புட்டியா இது? அஞ்சரை புட்டியா? சமயக்கட்டுல கொண்டே வை உதவும். ஐயோ என் தங்கச்சி ரேடியோல பாடினையா? அதான் பொட்டிய காலி பண்ணி வச்சிருக்கிய, அதுல உட்கார வச்சு பாட சொல்லு. ஏயா ரிப்பேர் பண்ண வந்த பேசுற பேசாது. ஐயோ இப்ப எல்லாரும் பாட்டு கேட்க வந்துடுவாங்களே, என்ன செய்யறது? வந்துடுவாங்களே வராங்களே. இந்த அப்படி கொண்டு குப்பையோட குப்பையா கொட்டு. இத்தனை பேர் வராங்க, யாரா இருக்க? நம்ம பசங்க கடத்தரவு பூரா வளர்த்துட்டேன். எல்லாத்தையும் கூப்பிட்டியா? நீங்க தான் தங்கச்சி பாடுறா தங்கச்சி பாடுறா அடே ஊரெல்லாம் கூப்பிடுறான்னு சொன்னீங்க, கூட்டிவிட்டேன். இவரை மிதிச்சாங்க. செய்யலாம் செய்யலாமா? ஏயா அப்புறம் யார் என் கடையில உட்காந்து காணி அடுப்பாங்க? நீ எடுப்பியா? ஏதாவது வழி சொல்லியா? கடையில ரிப்பேர் காய் ஏதாவது ரேடியோ வந்துருக்குமா? கொண்டு கூட கைவசத்துல இப்ப ஒண்ணுமே இல்லையா? இருக்காதே இருக்காதே இப்ப இருக்காதே. ஒரு ஐடியா, மைக் இருக்குல்ல உங்ககிட்ட? ஐயா சரியா ரைட்டு, ஏதாவது ரேட்டு பேசுற நேரமையா? அது கேட்ட தர நீ போயா வந்த உடனே சமையல்டா போடா. அதை கொண்டு போய் குப்பையில கொட்டினே, அங்க லைட் எரியுது. அங்க எரியா? விளையாடாத, நீ போய் சமையக்கட்டு இருக்கிற பாத்திரத்தை எடுத்து ரெண்டு பெஞ்சை போட்டு வரிச்சு அடுக்கு. எதுக்கு சொல்லுங்க? செய் போ. என்ன ரேடியோ? ஆல் இண்டியா ரேடியோ. அது ஏன் தொடர ஷாக் அடிக்கும்? வாங்க நீங்க எல்லாம் வந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? உங்க தங்கச்சி பாட்டை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, அதனால எல்லா வேலையும் விட்டுட்டு வந்திருக்கோம். தங்கச்சி பாட்டு வர்ற வரைக்கும் எதையாச்சும் வாங்கலாம் காப்போம். அது இப்போ ஆங்கிலத்தில் செய்திகள், அது உங்களுக்கு புரியுமா? புரியாது. வேணுமா? வேணாம். இது முடிஞ்சதும் அடுத்தது என் தங்கச்சி பாட்டு தான் தமிழ்ல. போபால் ஒலிபரிக் நிலையம் மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ ஹலோ. ஏப்பா மோகன், ரேடியோ ஸ்டேஷன்ல மைக் டெஸ்ட் ஏது? அதான் இருங்க கேட்டு வர்றேன். ஹலோ ஹலோ. அறிவு இருக்கா உனக்கு? கோபால் ஒலிபரிக் நிலையமா? இப்பதான் விளம்பரம் கொடுக்கறதா? எல்லாம் பழக்கம் தாங்க. உன் புத்தி உன்னை விட்டு போகாத. ஐயா ரெடியா? சமையல் பாத்திரம் சைக்கிள் தையல் மிஷின் ஓட்ட உடச்சல் எல்லாம் ரெடி. வெரி குட் விமலா, நீ ரெடியா? நான் ரெடி. வெரி குட், நான் ரெடி. ஆன் பண்ணியா? என்ன ஆகாஷவாணி மெல்லிசை தொடர். இப்பொழுது லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் டெய்லர் மோகன் பிரபு அவர்கள் பாடுகிறார்கள். மன்னிச்சோம், அவருக்கு பாட தெரியாது. ஆகவே அவருடைய அன்பு சகோதரி கல்லூரி மாணவி குமாரி விமலா பிரபு அவர்கள் பாடுகிறார்கள். பக்கவாத்தியம் வண்ணாரப்பேட்டை வரதராஜ் வயலின், மாம்பலம் மிருதங்கம், கண்ணம்மாப்பேட்டை கடா, தண்டையார்பேட்டை தம்புரா, கொறுக்குப்பேட்டை கொன்னக்கோள், காஜா கஞ்சரா. இதுவரை பாடியது விமலா பிரபு அவர்கள், கேட்டது நீங்கள். டிங் 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 டிங். உங்களது ஆடைகளை நவநாகரிக முறையில் தைக்க மோகன் பிரபு அவர்கள் தையல் கடையே அணுகுங்கள், அவர் மின்னல் வேகத்தில் தைத்துக் கொடுப்பார். முதலாளி
விளம்பரம்லாம் சிலோன்ல தான் வரும். சென்னையில் போய் சொல்றீங்களே. அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு உடனே தொடராது. 1 hour ஆகும். எல்லாம் போயிட்டு வரலாம். விமலா, எப்படி சமாளிச்ச? பிரமாதண்ணா, என் பாட்டு எப்படி? அதை விட என் பக்கவாதியம் எப்படி? நான் சும்மா பக்கவாதியம் மாதிரியே இருந்துச்சு, நானே அசந்துட்டேன். என் மைக் எப்படி? பிரமாதையா நல்லா கேட்டுது. இன்னும் கேட்டுட்டே இருக்கு ரேடியோவில். நான் மைக் ஆஃப் பண்ணவே இல்லை. ஐயோ, அறிவு இருக்காயா? அப்ப நான் பேசுறது எல்லாத்தையும் எல்லாத்தையும் ரேடியோல கேட்டவங்க. எனக்கு எதுக்குங்க டிக்கெட்? இல்லப்பா, இப்படி வா. டிக்கெட் இல்லாம வந்திருக்கிறிய, நீ என்ன மைக்கு போறவனா? நான் எங்க மைக்கு போடுறேன்? பின்ன தேரா நிக்கிறவனா? சச்சே, நான் யார் தெரியுங்களா? யாரு? டிரைவருங்க, மோகன் பிரபு. பெரிய பிரபு. உன்னை எவனுக்கு நான் தெரியும்? டிரைவர் நாள் கூட என்ன பேச்சு? அனுப்புங்க. அப்பா, அவரே சொல்லிட்டாருங்க, அனுப்புங்க. உள்ள உள்ள இல்ல, வெளிய வெளிய வா. வெளிய வெளிய வெளிய. என்னத்துக்கு வெளிய? நான் முதல் வரிசையில உட்கார்ந்து பாக்குறான்னு வந்திருக்கிறேங்க. முதல் வரிசை ரூபா 100 100 ரூபா. அப்பா, என்னங்க அது? நிதி வசூல் மாதிரியா தெரியல, கொள்ளை அடிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஜாஸ்திங்க. யாரா அவன் இங்க வந்து பேரம் பேசிக்கிட்டு? என் தங்கச்சி ஆட போதுங்க. யாரா உன் தங்கச்சி? எனக்கு அப்புறம் பிறந்தது தாங்க. விளையாடுறியா? என்னங்க விளையாட்டு? நான் சொல்லிட்டே இருக்கிறேன், இலவச 100 நிலைய கட்டட நிதிக்காக இனாமான ஆட போறேன். நான் படிக்கிற காலேஜ் தானே ஆடினா என்னன்னு கேட்டுச்சு. அது பாட்டத்தானே கேட்டு வச்சிருக்கோம், ஆட்டத்தையும் பாப்போம்னு வந்திருக்கிறேன். எங்கிட்ட டிக்கெட் கேட்டா என்னங்க அர்த்தம்? நீ இப்போ என்னங்கற? நீ என்னங்கற? உனக்கு டான்ஸ் வேணும் வேணாமையா? நான் மனசு வச்சா டான்ஸ் ரிப்பாட்டும் தெரியுமா? விமலா, ஆடலாமா? சத்தம் போடாது. என்ன சத்தம்? இவருதான். அனுப்பப்பா, அனுப்பப்பா. இரியா, நீ ஒருத்த வந்து வந்து அனுப்பப்பா அனுப்பப்பாங்கற. சுத்தமா சொல்லிட்டு வா. உள்ளவா வெளியவா? உள்ளதா? அனுப்பப்பா. எங்கயா உட்கார்றது? பின்னாடி. என்ன பின்னாடியா? கட்டட நிதிங்கற 8 அடி தள்ளி உட்கார சொல்றியா? நான் முன்னால தான் உட்காருவேன். எங்காவது உட்காருப்பா. போற வர ஒருத்தர் டிக்கெட் கிடையா? டிக்கெட் கொடுப்பா. ஐயோ காலு. போஸ்ட். அண்ணா, இந்த லெட்டர் வந்து. அதான் வந்தாச்சு. இல்ல, அது எங்க இருந்து வந்திருக்கு? தபால் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. அது எனக்கு. எனக்கும் உனக்கும் வித்தியாசம் உண்டா இந்த வீட்டுல? உனக்குங்கிறதெல்லாம் எனக்கும் தான். இந்த லெட்டருக்காக நான் வாசலியா நிக்கிறேன். இது வரும்னு உனக்கு தெரியுமா? தெரியுமாவா அண்ணா? எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். அன்புள்ள தலைய குனி, இது வெக்கப்பட வேண்டிய விஷயம். ஐயா, வெக்கமே பட தெரியாம ஒண்ணுமே தெரியாம உன்ன வளர்த்தாச்சு. அன்புள்ள மோகனுக்கு மறுபடியும் பர்றா உனக்கா எனக்கான்னுட்டு? இது நமக்கு. அன்புள்ள மோகனுக்கு உலகநாத பிள்ளை ஆசீர்வாதம். உனது தபால் பார்த்து ரொம்ப சந்தோஷம். உன் தங்கை விமலாவை பெண் பார்க்க நானது புதன்கிழமை நல்ல நாள் பார்த்திருக்கிறோம். அன்று குடும்பத்துடன் வந்து சேர்கிறோம். இப்படிக்கு உலகநாத பிள்ளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வர போறேன் காகிதம் போட்டுக்கிறாங்க. இந்த காகிதத்தை எதிர்பார்த்துக்கிட்டு என்ன விட அவசரமா ஓடி வர இல்ல? மறுபடியும் பர்றா அப்படி நிக்கிறத வெக்கப்படி. தலைய குழி கட்டவரல பாரு. கல்யாண விஷயம் சும்மா நிக்கிறிய? நகத்து கீரு. முந்தானி சும்மா விடாத. திருகு 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 திருகு. ஐயா, என் லட்சம் ஈடேற போகுது. என் தங்கச்சி கழுத்துல 3 முடிச்சு விட போகுது. மணப்பெண் விமலா பிரபு. என்ன முதலாளி, ஒரே சந்தோஷம்? சந்தோஷப்படாம எப்படா இருக்கிறது? வீட்டுல தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுது. வாங்க வாங்க வாங்க. ஐயா வாங்க. பையா வாடா. அம்மா வாங்க. தங்கச்சி வாங்க. அண்ணா வாங்க. மாப்பிள்ள வரலையா? அண்ணே வந்திருக்காரு. நிக்கிறீங்களே, போடா பாய் பண்றா போடா. வாங்க பாத்தீங்களா எப்படி? நீங்க வர்றீங்கன்னு சொல்லி நான் இன்னைக்கு கடைக்கு லீவ் விட்டுட்டேன். யாருமே வரமாட்டாங்க. ஐயோ நிக்கிறீங்களே. ஐயா பாய போடுறா. பாய போடுறா. பல்ல பாத்து போடுறா. மாப்பிள்ளைக்கா பல்ல பாக்க சொன்ன பாய்க்கு பல்ல பாத்து போடுறா. வாங்க உட்காருங்க. ஆப்பிள் எல்லாம் என்ன வேலை விக்குது இப்ப? ஏங்க உட்காரு உட்காரு. மாப்பிள்ள நீங்க நாக்காளி உட்காருங்க. இந்தாங்க இதை வச்சுக்கு. உங்களை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிச்சயமா தெரியும் நீங்க வருவீங்கன்னு. வசதியா வந்திருக்கீங்க, வசதியா உட்காருங்க. வண்டி நல்லா எப்படி சௌரியமா இடம் கிடைச்சதா? ரொம்ப கூட்டமா இருந்திருக்குமே. தேர்ட் கிளாஸ்ல வந்தாலே எப்போ எப்படி தாங்க? டிக்கெட் செக்கிங்லாம் ரொம்ப ஜாஸ்தி போட்டு இருக்கு. இப்போ நான் பாட்டுக்கு எதையோ பேசிட்டு இருக்க பாருங்க. எங்க போட்டோ கூட்டு வரேன். தேவதை மாதிரி வர சொல்லியிருக்கிறேன். இப்ப தேவதை வரும் பாருங்க. மாப்பிள்ள ரொம்ப அழகு தானே, ரொம்ப அழகு தானே. இப்ப தங்கச்சி வரும் பாருங்க. வந்தவுடனே சுமாரா தெரியவர். என் தங்கச்சிய நான் ரொம்ப பிரியத்தோட வளர்த்திருக்கிறேன். நான் சொன்னபடி எல்லாம் கேட்கும். ரொம்ப நாளா கேட்குதே, இனிமே அது சொல்றபடி நான் கேட்கலான்னு நினைக்கும் போதுதான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆகினால இனிமே பொண்ணு சொல்றபடி எல்லாம் மாப்பிள்ள கேட்கணும். நான் தான் ஏமாந்தவன். என் மகனுமா? ஆமா ஆமா, அது சரி. இப்ப எல்லாம் பாத்தீங்களா, கடையில இந்த மாதிரி அங்கவஸ்திரமே கிடைக்கிறது இல்ல. எவ்வளவு பெரிய ஜரிகை பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சா? பாருங்க, கல்யாணத்துக்கு உங்க உறமுறைக்கு எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனை பேரையும் கூப்பிடுங்க. நான் 2 வேளை வயிறார சாப்பாடு போடுறேன். கல்யாணத்துக்குன்னே சேர்த்து வச்சிருக்கேன்.
எனக்கு என் வகையில வேற செலவே கிடையாதுங்க. ஆமா, எனக்கு என் தங்கச்சி, என் தங்கச்சிக்கு நான் வேற யாரும் இல்லைங்க. ஆமா, கல்யாணத்துக்கு தாராபுரம் நயனா கண்ணு தவுல் கச்சேரி வச்சிருவோமா? ஆறு வருடங்க அவருக்கு பட்ட 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 அடிப்பார். பெரிய வித்வா, தவுல் அடிச்சு ஒரு ஊரையே செவிடாக்கியிருக்காரு. சங்கீத ஞானம் உண்டா உங்களுக்கு? தப்பா நினைக்காதீங்க, என் தங்கச்சி இருக்குதே ரொம்ப அற்புதமா பாடும், அதெல்லாம் நீங்க ரசிக்க வேண்டாமா? பொம்பளை புள்ளதானே என் தங்கச்சி, பொம்பளை புள்ளதானே, இருந்தாலும் பிரமாதமா சமையல் பண்ணுங்க. இதை விட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? தம்பி பேசிக்கிட்டே இருக்கிய, நாங்க பொண்ணை எதிர்பார்க்கிறோம். அடடே, இருங்க கூட்டி வரேன். ஆண்டவா, எல்லாரும் நல்லபடியா வைப்பா? புல்லட் புஷ்பா தான் பேசுறேன். என்னது, என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியுமா உனக்கு? 23/2/1965. என்ன போன வச்சுட்டா? ஏமா அப்படி பொய் சொல்லி தெரியற? யாரடா பொய் சொல்ற? 1965 நீ பிறந்தியா? அப்படின்னா உன்னோட 10 வயசுலயே நீ பெத்துட்டியா? 10 மாசத்துல தான் பெத்தேன். உனக்கு என்ன வயசு, எனக்கு என்ன வயசுன்னு யார் வெரிஃபை பண்ண போறாங்க? யாராவது என்னைக்காவது வெரிஃபை பண்ணி பாப்பாங்க. அன்னைக்கு என்னோட 2 வயசு சின்னவளா இருக்க போறேன்.